அனைவருக்கும் வணக்கம். நான் தான் தீபா. இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தன் உமையால் குளத்தில் தான் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு போராளி குடும்பத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கும் இந்த படம் காசு கொடுக்க கூடாது, நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், பேசிட்டு தான் போனோம். நாங்கள் சொல்லி தரலாம்னு சொல்லி ரெண்டு மணி வேலையை போயிட்டு தானே வந்து சொல்லுவாங்க. அவங்கள வீட்டில் வேலை ரெண்டு மணி இருக்கும், அந்த செய்யுங்கன்னு சொன்னாங்க. சில நேரம் எனக்கு அந்த மண்டை குத்து வேணும் பீஸ் இருக்குது, அதனால் குத்து வேணும் வந்து வீட்டை தான் போய் சாப்பிடலாம். வேலைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க, அந்த வெயிலுக்குலாம் தெரியல. ஒரு கொஞ்சம் நேரத்தை கூட குடிசையில் தான் வெயிலுக்கு போக மாட்டாங்க. அப்போ எடுங்க, என்ன பிஸ்கெட் வேணும்? தேவையான உதவி திட்டங்களை நாங்க செய்ய சரி, ஒரு வழியா அவங்களுக்காக பல இடங்கள்ல தேடி இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு தேவையான உதவி திட்டங்களை நாங்கள் செய்கிறதுக்கு தயாராகிட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த நாளை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க இந்த உதவி திட்டத்தை பெறுறதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தியாலம் நடந்தே வந்தாங்க. இப்போ நிறைய இடங்களுக்கு உதவி செய்ய போவோம், அங்கே நாங்கள் தான் ஓடி ஓடி எல்லாத்தையுமே கொண்டே கொடுப்போம். ஆனால் இந்த குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த உதவி திட்டத்தில் தாங்களும் கஷ்டப்படணும்ன்றதுக்காக ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்கு மேலண்டே சொல்லணும். ஒரு இடத்தால நடந்து வந்து அந்த மாட்டோட நடந்து வந்து அதை வீட்டை குழந்தை சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட முகத்துல இருந்து ஒரு களைப்புமே இல்லை. அப்ப கூட அவங்க சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வீடியோவா தான் இருக்க போது. ஏண்டா அந்த மாட்டை பார்க்கவுமே அழகா இருக்கு, அது சொல்லவே இல்லாது, இந்த தருணங்கள் எல்லாத்தையுமே சொல்ல இல்லாது. இது வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைமான வீடியோன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு என்னோட உதவியாக மாடு கேட்பாங்க, ஆனால் நான் அந்த உதவியே செய்கிறே இல்லை. மாட்டை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட்டில் மாடை வாங்கி கொடுத்தா அதை நாங்கள் தொலைச்சிட்டோம், அப்படி இல்லாடி மாடு எங்கேயோ போயிட்டு தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. இல்லை அதையும் தாண்டி நிறைய நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நானும் மாட்டக்கூடாதுன்றதுக்காக பெரிய அமௌண்ட்டில் மாடு வாங்கி கொடுக்கவே இல்லை. கோழி இல்லை வீட்டுக்கு மறக்கிற இப்படியான வேலை திட்டங்களை செய்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அளவான அமௌண்ட் தானே நாங்கள் போட்டு செய்வோம், இதெல்லாம் எந்த பொய்யுமே சொல்ல இல்லாதன்றதுக்காக. ஆனால் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த உதவியை செய்ததுக்கு அப்படி இருக்கு இந்த நாள். நாங்கள் கஷ்டப்பட்டோம்ன்றதை விட அவங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க எங்களோட சேர்ந்து. வாங்க நேரடி அந்த இடத்துக்கே போவோம், இப்போ அவங்களோட கதைப்போம். அவங்க இப்போ எப்படியான ஒரு நிலைமையில் நிற்கிறாங்க, கதைக்கக்கூடிய சிச்சுவேஷனாக இல்லையான்றது எல்லாத்தையுமே அவங்களுடைய கதைச்சு தெரிஞ்சு கொள்வோம். இது நல்லா இருக்கும், ஆனால் உப்பு போட்டு சாப்பிடணும், இல்லாட்டிக்கு நாக்கெல்லாம் கக்கும். கக்கும் இல்லை கயறுமா, அந்த ஏதோ சொல்லுவாங்க அது செய்யும். இன்னத்துக்காக இந்த காட்டுக்குள்ளே கூடிய பயணம் மட்டும் பார்த்தீங்கன்னா மாடு பார்க்குறதுக்கு இன்னொரு மாடு இன்னொரு மாட்டை தேடி போகுதுன்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட இப்போ எத்தனையோ நாள் மாட்டுக்காக தெரிகிறேன், அந்த சோக கதையை உங்கள்கிட்ட சொல்லுவேன், கட்டாயமாக சொல்லுவேன். அந்த சோக கதை சொந்த கதையெல்லாம் சொல்லி உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிப்போம். ஏண்டா நிறைய நாள் மாட்டுக்கு அண்ணா காசு தந்து உடனே, ஆனால் மாடு தேடி திரும்பி நிறைய நாள் மாடு கிடைச்சிட்டு இல்லைன்னு சொல்லல. வவுனியாவில் நல்ல மாடு இருந்துச்சு, அங்கேருந்து இங்கே கொண்டாடணுமா, யாழ்ப்பாணத்துலேருந்து பறந்தேன், சரியா இதெல்லாம் கஷ்டம், அதை விட நாங்கள் பேசாமல் கிளிநொச்சிலேருந்தே எடுத்துருவோம்னு சொல்லி இப்போ கடைசியாக முடிவை கிளிநொச்சிலேருந்து எடுத்துருக்கோம். ஆனால் வவுனியாவிலேருந்து பார்த்த மாடு வந்து ரேட் குறைவு, அப்போ அதனால தான் நாங்கள் வவுனியாவிலேருந்து மாட்டை எடுப்போம்னு யோசித்தோம். இங்கே பார்த்த மாட்டுக்கு 2,30,000 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. பார்ப்போம், குறைச்சி குறைச்சி கதை கேள் மாடு பார்ப்போம். இதுதான் பிரச்சனை. வவுனியாவில் 1.70 மாடு பார்த்தேன் நாங்கள், அந்த வவுனியாவில் 1.50 மாடு பார்த்தேன் நாங்கள். ஆனால் அங்கேருந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல் டாக்டரை கொண்டு போய் வீட்டை ஏற்றி இறக்கி அதுக்கு பிறகு போலீஸுக்கு போயிட்டு இதெல்லாம் செலவழிக்கிறதுக்கு 20,000 ரூபா வேணுமா கையில். அடுத்த கட்டம் வந்து வவுனியாவிலேருந்து பரந்தனுக்கு மாடு கொண்டு வரதுக்கு 10,000 ரூபாண்டா, எக்ஸ்ட்ரா 20,000 ரூபா கேட்பாங்களாம், வேண்டாம் மாடு கொண்டு வரதுக்கு கூலி அப்படி தான் எடுப்பாங்களாம். அதையும் தாண்டி பட்டா வந்து அந்த என்ன பட்டா ஒரு ரெட் அடித்த மாதிரி பட்டா இருந்தால் தான் கொண்டு வரலாமா, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கா. கடைசியாக கையும் கிடக்கும் சரி, அங்கேருந்து இங்கே கொண்டு வரதும் சரி, இங்கே பக்கத்துலேருந்து வாங்கி கொடுக்க சரி என்று சொல்லியிருக்கிறாங்க. மாடு
அது மட்டும்தான் பெயர். மற்ற தவிர இதை ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள ஃபோர்மாலிட்டி பெருசு, அதுக்கு தான் காசு செலவழி பண்ணிருக்கிறாங்க. சரி, இன்றைக்கும் ஒரு நாள் வலிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட மாடு தேடியே இப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே நான் அலைய ரெண்டு தான் சொல்லணும். வவுனியா பாதி, யாழ்ப்பாணம் பாதிரி, அதையும் தாண்டிக்குள்ள வச்சு முல்லைத்தீவு, இப்படி எல்லா இடமே சுற்றி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு தான் ஒரு இடத்துல சக்ஸஸாக வந்திருக்கு. மாட்டோட தான் இன்றைக்கு போகிறோம். இந்த வீடியோட முடிச்சே ஆகணும். ஓகே, அவங்களுக்கு இவர் ஓகேயா, அவர் ஓகேயா, சரி இவள் ஓகேயா, அவள் ஓகேயா, நீங்கள்லாம் பார்த்துங்களா, என்ன சொல்லுங்க. இதை கண்டு போடும் தான் எனக்கு நீங்க அளவுப்பே கொண்டோனாலும் பால் எடுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க இன்றைக்கு கொண்டே கட்டி போட்டு பின்னும் பால் எடுக்கலாம். நல்லா சாப்பாடு கட்டணும், விடிய 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 கடை அடி வந்து நல்ல சாப்பாடு வேணும். அதை காட்டாமட்டேன் காசு கொடுத்து வாங்கிட்டு ரோட்டு கடைக்கே கேட்கலாம். அடுத்தவங்க ஒன்றும் இல்லை தானே, சாலை கிளியா அப்படி ஒன்று அப்படி ஒன்று. சரி அக்காஜி, ஓகே. எனக்கு இல்லை, நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, நான் இடைக்கிடைக்கு வந்து பார்க்க போகிறேன், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ஓகே, என்ன ஓகே, அது என்னன்னா கண்டு போட போகுது அடுத்த மாதம், அவ்வளோதான். கண்டுக்கும் வித்தியாசம் அடி கொண்டு அடிப்பேன் சொல்லி பார்த்தேன். எங்க இருக்கு உங்களோட வீடு சொல்ல மாட்டீங்களா? தெரியும். ஆறு மாடு, என்ன பேரு இப்ப மாட்டுக்கு? எங்கட வீடு ஒரு மாடு இருந்துச்சு, சி எங்கட வீட்டு ஒரு மாடு இருந்துச்சு, அந்த மாட்டுக்கு நான் பேர் வச்சிருந்தேன். உங்களோட வீட்டு மாட்டுக்கு என்ன பேர் வைப்போம்? இப்போ உங்களோட வீட்டு ஒரு கெஸ்டா வந்துட்டாரு, கெஸ்ட்டாக இல்லை உங்களோட வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ விருப்பம் உங்களோட மாடு ஆறில் மேய்க்கிறது கட்டுறது கட்டுவீங்களா? ஆ, அதுமையாக குழப்பிடல அச்சா மடங்க பாருங்கள், கைட்டை விட்டு பேசாமல் பாட்டுக்கு மேயுது. நீங்கள் கட்டுவீங்களா? மாடு விருப்பமா உங்களுக்கு? ஆ, மாடு விருப்பமோ பால் விருப்பமோ? மாடு மாடு தான் விருப்பமே. வழியாக பார்த்து கொள்வீங்களா? தந்து நம்பி வீட்டை போகலாம் வேணா, இல்லை நான் கொண்டு போகட்டும். மாடு விருப்பம். நாங்க இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடுத்தாத்தான் எங்க தேவைய நாங்க நிறைவேற்றணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேணும். உண்மைதான். சரி, சாப்பிட்டீங்களா? முதல்
இல்ல சமைச்சு அப்படியே வரணும். நீங்க வந்தா நீங்க அப்படியே சமைச்சிட்டு போறோம். நாங்க முருக்கங்க கறிஞ்சு வரோம். சாப்பிடல. நீங்க தந்த அந்த பெட்டிஸும் தண்ணியும் குடிச்சிட்டு வந்தது. எதிர்பார்ப்பே இல்லாமதான் இருந்தேன். வச்சு அதை நாங்க எப்படியும் பெருக்கி எங்களோட வாழ்வாரத்தை நாங்க மேற்கொள்வோம். நானும் வந்து ஒரு பெரிய மன்னிப்பு கேட்கணும் இந்த இடத்துல. என்னன்னா இப்ப அவங்களோட வீடியோ போட்டு கொஞ்சம் ஒரு நிறைய நாள் ஆச்சு. ஆனா நான் மாடு பிரச்சனை நாங்க மாடு அலைஞ்சு திரிஞ்சது நீங்க எங்களை விட மேல அதிகமா அலைஞ்சது உங்களுக்குதான் நன்றி சொல்லுங்க. குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து ஒரு இடத்துல மாடு கதைச்சினாங்க. அப்ப அது வந்து ஓமந்தேல இருக்கு. அப்ப அது வந்து மாடு கண்ணும் சேர்த்து கதைச்சேன். ஒவ்வொரு நாளுமே யோசனை சரி மாட்டை குறைஞ்ச ரேட்டு கதைக்கிறோம். நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியா மட்டும் போயிட்டு ஒரு நாள் என்னன்னா வெட்னரி டாக்டருக்கு லெட்டர் கொடுக்கணுமா. சரி வெட்னரி டாக்டருக்கு லெட்டர் கொடுத்தா அதுக்கு பிறகு அவங்க எப்ப வந்து பாப்பாங்கன்னு சொல்ல இல்லாதான் அவங்க அவங்க தங்களுக்கு எழுமான டேட்டு தான் வந்து பாப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு அவங்க எல்லாம் சைன் வச்சு என்னன்னா இந்த மாடு ஓகே ஒரு வருத்தம் இல்லையா எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்து எல்லாம் பதிஞ்சதுக்கு பிறகு திருப்பி அதை கொண்டே ஜிஎஸ்டி கொடுத்து ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தி திருப்பி அதை கொண்டே போலீஸ்ல கொடுத்து போலீஸ் சைன் வச்சு வாகனத்துல கொண்டு போறோம்னா எப்படி வாகனத்துல கொண்டு போறோம் அது ஒரு மூடின வாகனமா இன்ன மாதிரி மாடு கொண்டு போகக்கூடியதா இருக்கா வாகனத்துல நிலம் எல்லாம் வளர்ந்து எழுதி அதுக்கு பிறகுதான் மாட்டை ஏத்தலாம். அதுவும் மாட்டை கொண்டு போறோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள கொண்டு போய் முடிக்கணுமா. சரி இதெல்லாம் தாண்டி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏத்துறேன்டா அங்க மாடு வாங்கு குறைய மாடு வாங்குற காசு டிராவலிங் காசு எல்லாம் சேர்க்கறதுக்கு இதுக்குள்ள வாங்குறது ஓகேயா இருக்கு. ஏன்னா அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு நார்மலா ஒரு 10,000 ரூபாய் எடுப்பாங்கன்னா மாடு கொண்டு வரண்டா ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 30,000 ரூபாய் 40,000 ரூபாண்டா தான் வவுனி அளவுக்கு இங்க மாடு கொண்டு இறக்குவாங்களாம். அப்ப சரி சரி கையங்க எனக்கு எல்லாம் என்று சொல்லிட்டு தான் பிறகு ஏழாத கட்டம் விட்டுட்டேன். விட்டுட்டு தான் இங்க மாடு பார்த்தேன். இப்ப என்னன்னா நீங்க உதவி திட்டமா மாடு கேட்டிருந்தீங்க. இது வரைக்குமே நான் யாருக்குமே மாடு வாங்கி கொடுத்ததில்ல. நான் வாங்கி கொடுத்ததில்ல. ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மாடை பத்தி. மாடை வாங்கிட்டு வித்துட்டு மாடு செத்துட்டு இல்லங்கையும் போயிட்டுன்னு சொல்றாங்க நிறைய பேர். நாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஓகே நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன் இப்ப நாங்க நிறைய இடத்துல பாத்துருக்கிறாண்டபடியா இப்படியான அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. அதனால இந்த மாடு வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க விரும்புறது இல்ல. இருந்தாலும் சரி ஓகே உங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் முறன்னா தான் காசு தரம் ஃபுல்லாகவே நீங்கள் மாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட பெயர் வந்து பெயர் சொல்ல வேணான்ட்டுட்டாங்க. அவங்களோட KCKT இந்த இனிஷியலை மட்டும் சொல்லுங்கன்ட்டுருக்குறாங்க. அவங்க வந்து லண்டனில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் முதல் அப்போ அவங்க தான் அவங்களுக்கு முதல்கட்டமாக மாடு வாங்கி கொடுக்கறதுக்கு காசு போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு உதவி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மாடு உதவி திட்டம் இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அம்மா அண்ணா உங்களை யாருன்றே எங்களுக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு மாடு வேணும் என்று. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எங்களுக்கு ஒரு மாடு கிடைக்கும். வாழ்வாரத்தை முன்னெடுக்க ஒரு வாழ்வாரத்துக்கு முன்னெடுக்கிறதுக்குரிய வாழ்வாரம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் சரியான கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் மாடு தான் பெரும்பாலும் எங்களுக்கு வேணும்ன்ற ஆசைப்பட்டோம். ஆனால் அந்த அக்கா வந்து எங்களை வீடியோ போடைக்க நாங்கள் எங்களோட கோரிக்கையை வச்சு நாங்கள் எங்களுக்கு மாடு தான் வேணும் என்று சொல்லும்போது அந்த அக்கா உங்களோட கதைச்சு நீங்களும் எங்களுக்கு இறங்கி இந்த மாட்டு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இங்கே யாருன்றே தெரியாது. நான் ரொம்ப 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 நன்றி அண்ணா. மாட்டுல போட்டோ போடுக்க நான் அவருக்கு அனுப்புறது. அவருக்கு வந்து மாடு சம்பந்தமான அனுபவம் இருக்கா? இப்ப எல்லாருமே வந்தானா இங்க இருந்து குழம்பு வேற நாடுகளுக்கு போனாலும் அவங்க இங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தொழில் செய்திருப்பாங்க. அந்த வகையில இந்த அண்ணாவுமே வீட்டா மாட்டு பண்ணை தான் வச்சிருந்தவங்களா. அதுல இருந்து முன்னேறி தான் இன்றைக்கு லண்டன்ல போய் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அதனால அவர் சொன்னார் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு தங்கச்சி நீங்க மாடு போக்க போவேக்க இப்படி இப்படி பாருங்க மாடு இப்படி செய்யுதா இப்படி சுழி இருக்கா இப்படி எல்லாம் இருந்தா மாடு ஓகே நல்ல மாடு நீங்க இந்த வீடியோ போட்டதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. ஆலயம் தெரியாது முகத்தையும் தெரியாது எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு உண்மையில நன்றி அண்ணா. உண்மையில இன்னமேனும் இந்த வீடு உண்மையில நேற்று முந்தினால நல்ல மழைக்கு தண்ணி அண்ணா. இந்த மாடு நீங்க இதுன்ற மாதிரி எங்களுக்கு இந்த வீடையும் தக்காளியா கொட்டில் போட்டு ரெண்டு சின்ன புள்ளிகளோட நாங்கள் பருவம்னா பாம்பு எல்லாம் அடிச்சிருக்கேன். புடையம் பாம்பு முந்தினால் புடையம் பாம்பு அடிச்சேன் முன்னுறங்க இந்த வீடு வந்தீங்கன்னா எனக்கு ஆற்று உதவியும் தேவை அண்ணா. இந்த வீட ஒரு தக்காளி போட்டு இந்த மாடோடையே நாங்கள் முன்னுக்கு வந்துடுவோம் அண்ணா.
என்ன யார்ட்டும் இந்த உதவி என்று கேட்க மாட்டேன். வீடு ஒன்று தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நான் சஜித்தின் வீடு தான் இந்த கொட்டையிலும் இப்போதைக்கு இந்த கொட்டையில ஒரே மழையும் தண்ணியுமா தானே இருக்கு. உடல வச்சு இப்படி இருக்கிறோம்னா ஏதோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மாடு வாங்கிக்க எனக்கு முதல் கட்டமா ஒன்று சொல்லிருக்கீங்க, மாட்டை வச்சு லோன் போடலாம். பால் இப்போ கூட கொடுத்து அதில் எவ்வளோ வருது அந்த வருமானத்தை பார்த்து தான் லோன் போடுவோம். இல்லாட்டி லோனுமே தேவை ஒன்றும் தேவை. இந்த மாட்டு பாலை வச்சு பிள்ளைங்க படிப்பு தேவை எதாவது பார்த்துக்கொண்டு காசு மிஞ்சுற காசை ஒரு உண்டியலுக்கு சேர்த்து வச்சோம்னா பிள்ளைகளுக்கு அந்தராதுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கோ இல்லாட்டி படிப்பு செலவுக்கோ அதெல்லாம் பயன்படுத்தும். லோனுன்றதை நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். இல்லக்கா இல்ல அப்படி எதுனாலும் நான் உங்களை சொல்லுவேன் அக்கா. அப்படி இல்லை, இல்லை நீங்க இவ்வளோத்துக்கு இறங்கி வந்து எங்களை செய்யறீங்க, பவனியா போயிருக்கீங்க, அங்கே ஓடுபட தெரியுறீங்கக்கா. எதாண்டாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் செய்வேன் அக்கா. எதனாக்கா நான் லோன் போட்டா வேண்டாம். லோன் போட்டு அழிஞ்சவங்க அழிஞ்சவங்க இருக்கிறாங்க, லோன் போட்டு நல்லா வந்தவங்க இருக்கிறாங்க, தூக்க போட்டவங்களும் இருக்கிறாங்க. நேற்று போய் இந்த மூன்றாம் ஏக்கர் கட்டடத்துல 2.50 சொன்னாங்க. ஒரு மாடு இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கே உங்களுக்காக ஒரு பெரிய அமௌண்ட்களை தந்து இந்த உதவியில செய்ய சொல்லி இருக்கிறாங்க. என்னை பால் எடுத்து அதுல வார வருமானத்தை தேடிக்கொண்டு பிள்ளைங்க படிப்பு தேவையிலையும் என்னை பிள்ளைங்க ஆஸ்பத்திரி பிள்ளைங்க சாப்பாடு தேவையில அதை வச்சு சேமிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்து காட்டுவோம். நீங்களும் மாடு விட்டு தான் லண்டன் போனோம்னு அக்கா சொல்றா. உண்மையில அடுத்த கட்டை வந்து கண்டு போட்டு வர இல்லாட்டி அடுத்த ஒரு 2 வருஷம் வர மாடு பெருக்கி நிப்பேன். ரொம்ப நன்றி. இனம் தெரியாம எங்களுக்கு செஞ்சவருக்கு உண்மையில குடும்பம் சார்பா நன்றி கேட்கணும். குடும்பத்துக்கு நன்றி, அவருக்கு நன்றி. தயாமா வாங்க.
இங்க இங்க நாங்க சரி வாங்க வாங்க இதுல வாங்க சரி உள்ள வாங்க இப்படி வாங்க நடுங்க இப்படி வாங்கங்க பாருங்க மாமா பாரு இல்ல வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க புரிஞ்சு தர வா ஆமா நேற்று மதியம் இருந்தே மழை நல்ல மழை உண்மையிலதான் எதிர்பார்க்க வீட்டா கொப்பி எடுத்துட்டோம் காட்டுவோம் வீட்டை உண்மையிலக்கா எனக்கு வேலைக்கு போனாக்கா இப்போ 1500 2000 போனாக்கா அதில் கொண்டு இந்த இதில் கடை இருக்கா அதை சேர்த்து வச்சு தனக்கு கொப்பியில் கணக்கு அதை கொடுத்து தனக்கு வீட்டை சாமான் ஒன்றும் இல்லைக்கா உண்மையிலே கடையை இதை திறந்து பாருங்க வீட்டை என்ன அரிசி சாமான் ஒன்றுமே இல்லைக்கா உண்மையிலே இதை எதிர்பார்க்கலக்கா நாங்கள் சாண்டவர் வரையே எதிர்பார்க்கல எங்களை கிடைக்குமா இந்த காசு தெரியாம கை தூக்கி விடுறது ஒரு தரம் இல்லை பெரிய சந்தோஷம் அதான் பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து பிருத்விகண்ட பர்த்டேக்காக பிருத்விகன் பாலமூர்த்தி அவரோட பர்த்டே வந்து இன்னைக்கு அதனால அவங்களுக்காக அவங்க தான் இந்த உதவியை உங்களுக்கே செய்ய சொல்லியிருக்கிறாங்க மகன் பர்த்டேக்கு காசு 50,000 போட்டு உங்களுக்கு தேவையான வீட்டுக்குரிய பொருட்கள் அதே நேரத்தில் ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்கி கொடுங்கன்ட்டு எல்லாத்தையுமே நாங்க திருப்தியா செய்திருக்கிறோம் உங்களுக்கு திருப்தியா இருக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இது எதிர்பார்க்கவே இல்லை வரணும் எங்களுக்கு கிடைக்கும் எங்க சாப்பாட்டுக்குமே எல்லாம் விடிய போய் 2 கிலோ அரிசி முட்டையும் தான் பண்ணிட்டு வந்தாங்க இப்ப முருக்கங்காய் கறி வச்சுட்டு பொறிச்சு பிள்ளைகளு சாப்பாடு கொடுத்து தான் வந்ததாங்க மாட்டுக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சாப்பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு யோசிக்கிட்டேன் அப்படி சொல்ல பாலமூர்த்தி தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று போல என்றுமே நீங்க நல்லா வாழணும்னு பிரார்த்திக்கொள்றோம் எங்களோட வாழ்வாரத்துக்கு எங்களோட சாப்பாட்டுக்கு நீங்க போதுக்கு இல்ல எங்களுக்கு போதும் அளவு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நானும் சொல்லிக்கொள்ளுங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த சாமனை தந்து உதயனதுக்கு கோடான கூட நன்றி உங்களோட குடும்பம் சார்வதையும் உங்களோட பிள்ளைக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா உங்களை இனம் தெரியாமல் எங்களை முகம் தெரியாமல் செஞ்சதுக்கு இந்த அக்கா கூடாக இந்த அக்காவுக்கும் நன்றி அந்த அண்ணாக்கும் கூடான கூடான நன்றி அண்ணா இருக்கு எங்களுக்கு போதுமான அந்த சாமான் தந்ததுக்கு இல்ல ஒரு மாசம் ஒரு மாசம் கூட கிடக்கு சாமான் சந்தோஷம் வந்தா நீங்க டீ ஒன்று ஊத்தி கூடமா எல்லாருமே பேக்காட்டிதான்றாங்க இந்த அக்கா பார்த்தா மோத்த பாக்கிப்பான முழுமையா நாங்களும் சோர்ந்து போயிருந்தேன்
கொஞ்சம் அக்கா சொல்லுங்க, எனக்கு வந்து ஒரு டவுட் கேக்குறேன்னு கோவிக்க கூடாது சொல்லுங்க. இல்ல என்னடா, உங்களை வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இப்ப நீங்க அந்த டைம்ல எங்களை சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இயக்கத்துல இருந்தேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்களுக்கு வயசு வந்து 30 சொல்லியிருந்தீங்க. அப்ப நீங்க இப்ப சண்டை முடிஞ்சு ஒரு 15 மேல ஆகுது. இப்ப 30 அப்ப என்ன இயக்கத்துக்கு போனாங்கன்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பிறகுதான் நான் அவ்வளவுதான் யோசிக்கல. சரி, இருந்தாலும் உங்களோட டவுட கிளியர் பண்ண வேண்டியதுங்கிற கடமை தானே. அது சம்பந்தமா சொல்லுங்க. எங்களை நான் கடை எனக்கு அப்ப 14-15 வயசு கடைசி கட்டமா அந்த கட்டாயத்துல போகணும், இப்போ போகணும் என்ற நிலையில நாங்க போனோம். நாங்க பிடிச்சு கொண்டு போனவே கடைசி கட்டம் போறப்ப ஆகல நெருக்கடி வரும்போது எங்களை கொண்டு போனவே அப்படி போனாக்கள் தான் நாங்க. போவைக்கு எத்தனை வயசு உங்களுக்கு? அதான் சொல்றேன், 14-15 வயசு அப்ப அந்த டைம். அப்ப அப்பவே எங்களை கொண்டு போனது என்ற கொஞ்சம் தோற்றமா இருக்கிறோமா மாக்க அதோட நெருக்கடி அதோடயே கொண்டு போய் காயப்பட்டு. சரி, நீங்க உங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் விரும்பி தான் அந்த இடத்துல இருந்தீங்க? விரும்பி தான் அந்த குறை இருந்தாங்க. வரையலாது, ஆனா எனக்கு அதுக்கு பிறகு பிடிச்சிருந்துச்சு. ஓடி வரணுன்ற எந்த எண்ணமும் இல்லை. கடைசி வரையும் அதுக்குள்ளே இருந்தேன். சண்டை முடிவு உள்ள வரம் வரையும் அங்க அதுக்குள்ளேயே இருந்தேன். அதுக்கு பிறகு? அதுக்கு பிறகு அப்படியே எங்களுக்கு எங்கட அம்மா அப்பாக்கள் எல்லாம் இல்லை. சோ உறவினர்கள் ஒன்று யாருமே இல்லை. எல்லாருமே உள்ள போயிட்டீனா ஒரு அக்கா மட்டும்தான், அவ தூரத்து சொந்தம். அப்படி போக வைக்க நாங்க போ உள்ள போக வைக்கத்தான் அந்த அக்காவை கண்டு அவாவோட தான் முகாமுக்கு போய் முகாமில் இருந்து அப்புறம் அதுக்கு அப்புறம் அப்பாக்களை தேடி பிடிச்சி அதுக்கு அப்புறம் அப்பாக்களோட சேர்ந்து 2 இருந்திருப்பேன் முகாமில். அதுக்கு பிறகு தடுப்புக்கு போனது. தடுப்பு போய் 1 தடுப்புல இருந்தேன் நான். அதுக்கு பிறகு தான் 1 பிறகு தான் இந்த வீட்டை வந்தேன். தடுப்புல இருக்கேக்க உங்களுக்கு என்ன மாதிரி அங்கே அனுபவம்? இப்போ சாப்பாடு எல்லாம் டைமுக்கு வருமா? என்ன மாதிரி? ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பாடெல்லாம் வரும். எல்லா சாப்பாடு உங்களுக்கு தெரியும் தானே, சாப்பாடுகள் வரும், நீட்டாக இருந்தது. ஆனால் தொழில் செய்கிறாக்களை பிரம்பாவும் படிக்கிற பிள்ளைகளை, நாங்கள் அந்த டைம் படிக்கிற வயசுங்களுக்கு அப்போ படிக்கிற பிள்ளைகளை பிரம்பாவும் எங்கள் பிரித்து எங்களை ரத்னா கொழும்பு ரத்னாலயில் கொண்டு போய் படிக்க வச்சுருந்தாங்க. அதுக்குரிய ஆவணங்கள் தடுப்பு ஆவணங்கள் படி. என்ன படித்தீங்க ரத்னாலயில? அப்போ 9 படித்தேன். ஆ, திருப்பி அவங்க படிக்க வச்சு படித்த தொழில் செய்கிறாக்களை பிரம்பாவும் படிக்கிறாக்களை பிரம்பாவும் கொண்டு போய் படிப்பிச்சவங்க. தொழில் செய்கிறாக்களை வச்சிருந்த முகாம் கவுனியா பூந்தோட்ட முகாமில் இருந்தனாங்க. அதுலேயும் படிக்கிற பிள்ளைகளை அதுலேருந்து எடுத்து கொழும்பு ரத்னாலயில் கொண்டு போய் ஹாஸ்டல் இருக்காங்க, அங்க வச்சு எங்களை படிப்பிச்சிருவாங்க. அவங்க தான் செய்தவங்க எல்லா செலவும் அவங்களோட. அதுக்கு பிறகு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளில விட்டு? இல்லை இல்லை, 1 விட்டுட்டினோம் எங்களை. எங்களை கோர்ட்ஸ் மூலமா ஆஜர்படுத்தி எங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து எங்களை விட்டு.